श्रीवासलक्ष्मणमुनेः कृपालब्धात्मजीवनं कौण्डिन्यराजगोपालगुरुमन्वहमाश्रये श्रीमच्छ्रीवासरामानुजमुनिकरुणालब्धवेदान्तसारं प्रेमोत्कर्षात्प्रपन्नं प्रथितगुणनिधेर्ज्ञानपुत्रत्वमस्य शान्तिप्रज्ञाविरक्तिप्रभृतिगुणगणैः तत्समं तेजसा च श्रीमच्छ्रीवासयोगिप्रवरमनुकलं भावये भक्तिनम्रः। இன்றைக்கு ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீமத் கருடபுரம் சுவாமியுடைய திருநட்சத்திர தினம். இந்த சுவாமி 1870வது வருஷம் பிரமோத வருஷம் ஆடி மாத ரேவதியில் அவதாரம் பண்ணி அருளினார். சுவாமி அவதாரம் பண்ண வம்சம் திருமலை ஈச்சம்பாடி வம்சம். திருமலை ஈச்சம்பாடி வம்சத்திற கூட்டஸ்தராக அழகப்பிரான் என்று சொல்லப்படுகின்ற சுந்தராரிய மகாதேசியன், ஸ்ரீனிவாச புரோஹிதர் என்ற வாழ்க்கை டைட்டில், இந்த பிருதம் அர்த்தாத்து திருமலையில் பகவான் சன்னதியில் வைதிகங்களுக்கு கர்மாக்களுக்கு இவரே பௌரோஹித்தம் செய்தவர். இவர் பாஷ்யகாரருக்கும் ஆச்சாரியர், தாபனீய உபனிஷத் என்பதை அருளினவர். ஈசாண்டான் என்பதாகவும் சொல்லுவார்கள். இந்த வம்சத்தில்தான் பாஷ்யகாரரிடத்தில் ஈச்சம்பாடி ஆச்சான் என்பவர் அவதரித்தவர், பாஷ்யகாரரிடத்தில் சந்நியாசாசிரமம் சுவீகரித்தவர். இந்த ஈச்சம்பாடி ஆச்சானுக்கு ஸ்ரீனிவாசாச்சாரியன் திருநாமம், ஈச்சம்பாடி ஆச்சான்னு வியாபகாரிகமான திருநாமம். ஸ்ரீ பாஷ்யகாரரிடத்தில் அந்த காலத்திலேயே சந்நியாசம் சுவீகரித்தவர். சுவாமி தேசிகனுக்கு அத்தியந்த பிரதம சிஷ்யராயிருந்த பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி ஸ்ரீமத் பரகாலமடத்தின் பிரதம ஆச்சாரியர், அவரும் ஈச்சம்பாடி வம்சத்தைச் சேர்ந்தவர்தான். இப்படி மிகவும் பிரசித்தமான ஈச்சம்பாடி வம்சத்தில் திருமலாச்சாரியர் ஜானகி தம்பதிகளுக்கு அவதாரம் பண்ணவர் இந்த சுவாமி. இந்த சுவாமிக்கு பால்யத்தில் திருநாமம் ராஜகோபாலாச்சாரியர் என்பதாக பூர்வாசிரம திருநாமம். கிரமேண பிராப்த வயசில் உபநயனாதிகள் செய்யப்பட்டு வேதா அத்தியனங்கள் முடிந்த பிறகு கபிஸ்தலம் சுவாமின்னு ரொம்ப பிரசித்தராக சிற்பதில் ஏற்றிருந்த சுவாமி, அந்த சுவாமியின் இடத்துல தர்க்கசாஸ்திரத்தை அபியாசம் பண்ணார். இந்த சுவாமியினுடைய பிதாமகன் கஸ்தூரி ரங்காச்சார சுவாமின்னு, அவரிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் இவருக்கு. கேதாண்டிப்பட்டி சுவாமியுடைய சிஷ்யராக இருந்த திருவகீந்திரபுரம் சுவாமி, வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் திருநாமம், சந்யாசாசிரமத்தில் எழுந்திருந்தவர், பரம வைராக்கிய நிதியாக எழுந்திருந்தவர். அந்த சுவாமி திருவடியில் இவருக்கு காலக்ஷேபாதிகள், பரதமர்ப்பணம் முதலியவைகள். அந்த சுவாமி இவரை ஞானபுத்திரனாகவே வரிச்சிருந்தார். அது இந்த சுவாமியுடைய தனியனிலேயே வரும். சிவாச லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த வேதா சிவாச ராமானுஜ முனிகிருபையா லப்த வேதாந்த சாரம் பிரேமோத்கர்ஷாத் பிரபன்னம் பிரதித குணநிதேகே ஞானபுத்திரத்துவம் அஸ்ய அஸ்ய பிரதித குணநிதியாக இருந்த ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேவி என்று ஞானபுத்திரன். இவர் கிரகஸ்திராசிரமத்தில் ஏழுந்தபோது இவரை வந்து வெள்ள வஸ்திரம் உடுத்திய சன்னியாசி அப்படின்னு சொல்லுவாராம்.
அந்த அளவுக்கு கிரகஸ்தாசிரமம் துரியாசிரமம் வாசி இல்லாமல் இந்த வை அப்படி வைராக்கியத்தில் ஏறிருந்தவர் சுவாமி. பால்யத்திலேயே காலக்ஷேபாதிகள் முடிஞ்ச பிறகு பிரேஷமந்திர உபதேசமும் வாங்கிட்டு அந்த திருவேந்திபுரம் சுவாமிகிட்டே சன்னியாசாசிரமத்தை அனுகிரகிக்கிறேன்னு பிரார்த்திச்ச போது, நீ அவசியம் இந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டி வந்தா, ஆனால் இப்போவே வேண்டாம், கொஞ்ச காலம் ஆகட்டும், உன்னுடைய காரகஸ்த தர்மங்களை முடிச்சுட்டு வா அப்படின்னு நியமனம் ஆயிடுது. அதனால் கிரகஸ்தாசிரமத்திலே ஏழுந்தார். இந்த சுவாமியுடைய கிரகஸ்தாசிரமத்தில் ஏழுந்த காலத்தில் ஆசிரியித்தவர் பல பேர். இவருடைய போதனாசக்தி என்பது மிகவும் பிரசித்தம். இவருடைய மங்களத்தை இந்த சுவாமியுடைய திருக்குமாரர் பரததேசிகாச்சாரியர் அப்படின்னு திருநாமம், பூர்வாசிரம திருக்குமாரர். அந்த சுவாமி சாயிக்கிறார், எஸ்ய போதன சக்தியாச்ச அனன்ய சாமான்யா பிரஷம் சீக்கிரம் பவதி மந்தோபி குரு பிராஜ்ஞாய மங்களம். ஒரு மந்தன் கூட குருவாயிடுவான். ஒரு ஸ்லேஷ மந்தன்னு சனிக்கு பேர், குருன்னு பிரகஸ்பதிக்கு. குரு வித்தியிலே ரொம்ப கை தேர்ந்தவர். சனி கூட குருவாயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஒரு மந்தனாக இருக்கிறவன், மந்த புத்தி இருக்கிறவன் கூட இவருடைய போதனாசக்தியினால் நல்ல குருவாக விளங்குவான் என்பதாக இவருடைய போதனாசக்தியை குறித்து மங்களத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இவருடைய வேதாந்த ஞானம் மிகவும் தரஸ்பிற்கு, அதாவது நன்றாக அடியை தொடும் ஞான சம்பத்துன்னு வியாக்கியானம் பண்ணுறார். அதாவது ஆழ்ந்த ஞானம். அதுபோல் இந்த சுவாமியுடைய ஆச்சாரம் ஒரு தரத்திலும் குறைவில்லாதது, ஒரு தரத்திலும் கபட்டமில்லாதது. ஒருத்தர் பார்த்தா ஒரு மாதிரி, பார்க்காத மாதிரி ஒரு மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லா ரீதியிலையும் எப்பவும் ஒரே மாதிரியான ஆச்சாரம். அப்படிப்பட்ட இந்த சுவாமி கிரகஸ்தாசிரமத்தில் ஏறிருந்த காலத்திலேயே இவருக்கு சன்னியாசாசிரமத்தில் சுவீகரிக்கணும்னு ரொம்ப துவர ஒரு விரக்தி வந்து போகணும்னு, இவர் சன்னியாசாசிரமத்தை சுவீகரிக்க போகிறார் அப்படின்ற இந்த விஷயம் இவருடைய குமாரர்களுக்கு தெரிஞ்சு அவரை பிரார்த்தித்தாராம், நீங்கள் போகக்கூடாது, நாங்களாம் இருக்கோம், எங்கள் சின்ன பசங்கள்லாம் விட்டு போகக்கூடாதுன்னு. அப்போ அந்த சுவாமி சாதிச்சாரா, நாங்கள் நானாக அவங்கள காப்பாற்றுறேன், சர்வேஸ்வரன் தான் காப்பாற்றின்னு இருக்கான், அவன் அன்றைக்கும் காப்பாற்றுவான், நான் போனாலும் காப்பாற்றுவான், அதனால் என்னை தடுக்காதீங்க ஒன்று. அந்த காலகட்டத்தில் தான் கோஷ்டிபுரம் சுவாமி, திருக்கோட்டியூர் சுவாமி, சோமிநாராயணாரிய மகாதேசிகன் அங்கே புதுராந்தகத்திலேயே ஏழுந்தார். நித்தியபடி சாயங்காலம் அவாத்தில் புராண பிரவச்சனம் நடக்கும். சாமானிய மனுஷியால், சாதாரண மனுஷியாலெலாம் வந்து புராண கதைகள்லாம் கேட்டு போவா. அந்த பிரவச்சனத்தில் ரொம்ப பிரசித்தியாக இருந்த முதலாந்தத்தில் ஏழுந்த பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்த ஸ்வர்ணம் சுவாமியும் இந்த கருடபுரம் சுவாமியும் கிரகஸ்தாசிரமத்தில் பிரவச்சனத்தை கேட்குறதுக்கு இவாளும் போவாளாம். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் தான் கருடபுரம் சுவாமியுடைய பூர்வாசிரம குமாரர்கள்லாம் திருக்கோட்டியூர் சுவாமியை ஆசிரயித்து, எப்படியாவது எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், கிரகஸ்தாசிரமத்திலேயே இருக்கட்டும், சன்னியாசாசிரமம் வேண்டான்னு நீங்கள் அந்த மாதிரி வார்த்தை சொல்லணுன்னு
திருக்கோட்டிய சுவாமி சாய்ச்சாரா, அவர் விரக்தியில் போகிறவர், நான் சொன்னால் கேட்க போகிறார், இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கோ அதனால் சொல்லி பார்க்குறேன்னு. புராண பிரவச்சனத்து நடுவில் அன்றைக்கி ஏதோ ஒரு கட்டம் வந்தபோது, அந்த கட்டத்தில் சந்நியாசாசிரமத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லி அதில் அதை பண்ணுறது எவ்வளவு கஷ்டமா அப்படின்ற அந்த கஷ்டத்தை சொல்லி, அதனால் சுவாமி தேசிகன் ஏழுந்த மாதிரி நமக்கெல்லாம் இந்த காலத்தில் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலே போரும், அதுவே சிறந்தது என்பதாக உபன்யாசம் பண்ணாரா. அந்த உபன்யாசத்தை கேட்டதுக்கப்புறம் சுவாமி புரிஞ்சுன்ட்டார், எதுக்கு அடியேனுக்காக இப்படி கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களும் இப்படி சொல்கிறது, அடியேனுக்கு விரக்தியில் தான் இருக்குது, சன்னியாசாஸ்திரம் வாங்கிக்கணும்னா அது மாத்திரம் இல்லை, சின்ன சுவாமி திருவனந்தபுரம் சின்ன சுவாமி சின்ன சுவாமின்னு விவகாரம் சுவாமிக்கு அவருடைய நியமனம் கூட ஆச்சாரிய நியமனம், அதனால் நான் சன்னியாசாஸ்திரம் தான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு பாகவதர் சாய்ச்சிருக்கார் அப்படின்னா கொஞ்ச நாள் கிரகஸ்தாசிரமத்திலே இருந்துகிட்டு இருந்தார், அப்படி இருக்கிறச்சு தான் ஒரு நாளைக்கு வழக்கமாக தீர்த்தாமடத்துக்கு போகிற மாதிரி மதுராந்தகத்தில் பாஷ்யக்காரர் படித்துறையில் தீர்த்தாமடம் போன போது எப்போ இந்த சன்னியாசாஸ்திரம் நமக்கு பிராப்தமாகுமோன்னு மனசில் நினச்சிட்டே இருக்கிறச்ச மேலே கருட பகவான் சப்திச்சாரா, இப்போ இதுதான் பகவான் நியமனம் அப்படின்னு உடனே அப்படியே புறப்பட்டு நேர பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஏறி அங்கே ஒரு சன்னியாசி ஏற்றிருந்தாராம், வைஷ்ணவ சன்னியாசி, அவரிடத்துலையே கிரகஸ்தாசிரமத்தை துறந்து சன்னியாசாசிரமத்தை வாங்கிட்டாராம். இப்படி வைராக்கியத்தினால் சன்னியாசாசிரமம் வாங்கிட்டதுன்றது இவருடைய வைராக்கியம் ரொம்ப பிரசித்தம். அது மாத்திரம் இல்லை, எப்படி வைராக்கியத்தில் ஏற்றிருந்தேன்னா சன்னியாசாசிரமத்தில் ஏற்றிருக்க கூட யார் வந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அவர் பார்ப்பார், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனுகிரகம்தான், லக்ஷாதிபன் வந்தாலும் சரி சாதாரண மனுஷன் வந்தாலும் சரி எல்லாரையும் ஒரே நோட்ட ஒரே கண்ணோட தான் பார்த்தார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அனுகிரகம் பண்ணார். எப்படி கீதாச்சாரியன் சொல்கிறாரோ சமலோஷ்டாஸ்ம காஞ்சனகான்னு, அந்த மாதிரி இவருக்கு எல்லாம் ஒன்றாக தான் இருந்தது. யாராவது சிஷ்யால் ஏதாவது திரவியத்தை கொண்டு வச்சா கூட இதெல்லாம் கொண்டே வராத கொண்டு போய்ட்டுன்னு சொல்லுவாராம், இங்கேயே கொண்டு வரக்கூடாதுன்னு. இவளுக்கு யாராவது இந்த சுவாமிக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும்னு தோணித்தானா யார் பிக்ஷை சாய்க்கிறாளோ அவள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு தான் போவாளாம், சுவாமிக்கு என்ன கொடுக்குறான்னு தெரியாது என்ன வாங்கிறான்னு தெரியாது, ஏதோ பிக்ஷை கொடுத்தா வாங்கிட்டு பிரவச்சனாதிகள் பண்ணிட்டு ஏற்றுப்பார். அப்படிப்பட்ட வைராக்கிய நிதி. இந்த வைராக்கியத்தை பற்றி இந்த மங்களத்தில் லக்ஷாதிகாரி பிக்ஷுஷ்ச ஏன சாமியேன வீக்ஷித்தோ கிருபைக பாத்திரே பவதா எஸ்யத்தா எஸ்யஸ்யா தஸ்ய மங்களம் லோஷ்ட காஞ்சனையோர்யஸ்ய புத்தி சாமியேன வர்த்ததே விரக்தாய ஸ்ரீனிவாச யோகீஷாயாஸ்து மங்களம். சீனிவாசன் என்ன திருநாமம், சூரியாசிரம திருநாமம், அதனால் சீனிவாச மகாதேசிகன். இந்த சுவாமி கிரகஸ்தாசிரமத்தில் ஏற்றிருந்தபோதே சுவாமியினுடைய தமையனார் குமாரருத்தர் அவருக்கு அபஸ்மாரன்ற வியாதி, அப்பப்போ மூர்ச்சி அடைஞ்சு விழுந்துருவாரா, அந்த வியாதிக்கு எத்தனையோ மருந்துகள் ஔஷதம் பண்ணி பார்த்தும் ஒன்றும் நடக்கலை. அப்போது சுவாமியுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஒரு மண்டலம் பிராசனம் பண்ணி அதனால் அவருக்கு அபஸ்மார வியாதி நீங்கிடுது அப்படின்றத மங்களத்திலேயே அவருடைய குமாரர் சாதிக்கிறார். அப்படிப்பட்டதான ஆச்சாரிய பூர்வாசிரமத்திலேயே இந்த மாதிரி இவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகிமையை பற்றி சொல்கிறார். இந்தப்படி ஆச்சாரியன் 1925 குரோதன வருஷம் மார்கழி மாதத்தில் சன்னியாசாசிரமம். ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு லட்சணம்னா இந்த சுவாமி தான் என்பதாக ஸ்ரீ வே மதுராந்தகம் சுவாமி பல சமயம் சாதிச்சாகும். சன்னியாசாசிரமத்துக்கு லட்சணம்
இப்படின்னா இந்த சுவாமி தான். எப்படி ஏழு இருக்கணும், ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணும்னு கேட்டால் இந்த சுவாமியுடைய ஆச்சாரத்தை பார்த்தா போகிறோம் என்பதா. அந்த அளவுக்கு சன்னியாசாசிரமத்து தர்மத்தை பாலனம் பண்ணவர், அந்த அளவுக்கு வைராக்கிய நிதியாக இருந்தவர். ஒரு வைராக்கியம் அப்படின்ற இந்த குணம் ஒரு மனுஷனாக உருவம் எடுத்து வந்தால் எப்படி இருக்கும்னா இந்த சுவாமி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சுவாமி கிட்டத்தட்ட 20 வருஷம், 1945 வரை சன்னியாசாசி இந்த லோகத்தில் எழுந்திருந்தார். பார்த்திவ வருஷத்தில் மேஷ மாதம் கிருஷ்ணபக்ஷ த்விதீய திதியில் இந்த சுவாமி திருநாள் அலங்கரித்த திவசம். கிட்டத்தட்ட இன்றைக்கி 1945 அப்புறம் 75 வருஷம் ஆயிடுத்து. அந்த சுவாமி பரதசமர்ப்பணம் பண்ணி வச்ச சிஷ்யா இன்றைக்கி இருந்துட்டுருக்கான். அந்த அளவுக்கு பல பேர் இந்த சுவாமிகிட்ட பரதசமர்ப்பணம் பண்ணிட்டவா. இப்படி இந்த சுவாமியுடைய பெருமை எவ்வளவுனா சொல்லலாம். நம்ம சிற்றறிவு கேட்டின அளவுக்கு சொல்கிறது சமாச்சாரம் இது. பல விஷயத்தில் புதுராந்தன் சுவாமி காலக்ஷேபாதிகள்லேயும் தர்க்கப்படாதிகள் நடுவிலையும் இந்த சுவாமியை பற்றி நிறையா சாய்ச்சாகும். அது எல்லாத்துலேயும் முக்கியமானது என்னென்னா சுவாமியுடைய போதனா சக்தி, சுவாமியுடைய வைராக்கியம். பசங்களை சிக்ஷிச்சாகும் சிஷியால், வெறும சமயத்தை போக்கக்கூடாது. கோயில் உற்சவத்தில் கச்சேரியை கேட்டுன்னு இருக்காத, போய் பாடத்தை பாருன்னு சிஷியனை சிக்ஷிச்சதாகவும் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய லட்சணத்துக்கு பரிபூர்ணமாக ஸ்காலித்தே சாசிதாரம்னும் அப்படி ஆச்சாரிய லட்சணத்துக்கு லட்சணம் எல்லா குணங்களும் உடைய ஒரு சுவாமி, ஒரு வைராக்கிய நிதி அந்த சுவாமியுடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு. அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் அந்த சுவாமியை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லி அடியேன் கிருதார்த்தனாகிறேன். தன்யோஸ்மி.